இன்னைக்கு சூழல்ல மதம்ங்கிறதே பெரிய அரசியலா இருக்கு. ஆனா ஒரு நூற்றாண்டு முன்னாடி பிறந்த பெண்கள் தங்களோட விடுதலைக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் தங்களையே தங்களோட மதத்தை துறந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை பற்றிய வரலாற்று பதிவுங்கிறதே பெருசா இல்ல. இதை உடைத்து பேசுவோம், பெண்களின் அரசியலை, அரசியல் செய்த பெண்களை. ஷாஜாதி இந்த பெயர் மணலூர் மணியம்மாவை பற்றிய பாதையில் பதிந்த அடிகள்ங்கிற புத்தகத்துல ஒரு சின்ன பகுதியா இருக்கு. ஆனா இவங்களுக்கான வரலாற்றை நம்ம தேடி போகும்போது நம்மள வியப்புக்குள்ளாக்குற பல அரிய தகவல்கள் நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு முக்கியமான ஆளுமை மறைக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வியும் எழுது. மதத்துக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தாங்க ஷாஜாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை எதிர்க்கும் சக்தி ஷாஜாதி. 20 வயதேயான அந்த பெண் இரண்டாவது முறையாக சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே ஏற்கனவே கைதாகி இருந்த மணலூர் மணியம்மா அவரை பார்த்தவுடன் ரயில்வே நிர்வாகத்தையே கதிகலங்க செய்த ஷாஜாதியானி என்று உச்சி நுகர்ந்தார். பாவாடை மடிப்பில் கட்சி அறிக்கைகளை தைத்து சிறைக்குள் எடுத்து வரும் அவர் துணிச்சல் அசாதாரணமாயிருந்தது. 16 நாள் அவர் சிறையில் உண்ணாவிரதம் இருந்த பிறகுதான் பெண் கைதிகளுக்கே குளிக்க தனி இடமே கிடைத்தது. அவருடைய முன்னெடுப்பில் தான் பெண் கைதிகளின் குழந்தைகளுக்கு முறையான உணவை சிறையில் வழங்கப்பட்டது. ரத்னம், ராஜி என தன் பெயரை மாற்றிக்கொண்டு பல முறை தலைமறைவாகியிருந்த அந்த இஸ்லாமிய பெண் தன்னை தீவிர கம்யூனிஸ்டாக மட்டுமே உணர்ந்தது மாபெரும் வியப்பு. வரலாறு மறந்த அந்த வரலாற்று பெயர் ஷாஜாதி. ராஜாதி வந்து கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 42-43 ஆண்டுகள்லேருந்து அங்கே இருக்கிற தொழிற்சங்க தொழிலாளர் இயக்கம், அங்கே இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இரண்டரை கலந்து போராடினவங்க. அவங்க சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்க அண்ணன்கள் 2 பேர், அவங்க அப்பா எல்லாமே ரயில்வே தொழிலாளிகள். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மல் எஜுகேஷனும் இல்லை. இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்ததால் அவங்க வந்து இந்த மதர்சாக்கு போய் அதுலேயும் ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்க வந்து அரபி மொழியில் கொஞ்சம் பாடம் கற்றுக்கிட்டாங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் அந்த ரயில்வேஸில் ஒர்க் பண்ணது. ரயில்வே காலனியில் அவங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டதால் அவங்க எல்லாருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. 45-46 பெரிய இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே தான் இருந்தது. அதே மாதிரி ரயில்வேயுடைய கிளைகள் எல்லா இடங்கள்லையும் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, 2வது உலகத்தை முடிந்த பிறகு 200,000 ரயில்வே தொழிலாளிகளை வேலையை விட்டு நீக்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேலை பளுவை இன்னும் கூடுதலாக வேலை பளுவை உயர்த்துறது போன்ற பல அடக்குமுறை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை எடுத்து தான் ரயில்வே தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட தென்னக ரயில், சதர்ன் ரயில்வேயில் அன்னைக்கு வந்து ஒரு 430 ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அதாவது 300 இடங்களில் அந்த ரயில்வே ஸ்டேஷனே மூடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஏன்னா கொடி அசைக்கிறவர்லேருந்து சகல பேரும் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்ததுனால ரயில்வே ஸ்டேஷனே திறக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி நிலைமை வந்தபோது, அப்போ ரயில்வே காலனி குடியிருப்புகள் மற்ற இடங்களில் பூரா வந்து போலீஸ் வந்து மூர்க்கத்தனமாக புந்து அடக்குமுறை கையாள இது பண்ணாங்க. ஷாஜாத்தியும் வந்து ரயில்வே தொழிலாளிகளுக்கு போராடுகிற போது அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு உண்டியல் வசூல் பண்ணி நிதி திரட்டி கொடுக்கறது போன்ற பணிகளில் ஈடுபட்டு படிப்படியாக அந்த தொழிற்சங்க இயக்கத்துலேருந்து படிப்படியாக வந்தாங்க. இவங்க ரகசியமாக இடுப்பில் சொருகி கொண்டு நான் வந்து கடிதங்களை எடுத்துக்கொண்டு போவேன், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு 1948 கல்கத்தாவில் சமாதான மாநாடு நடைபெற்றது. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் அதில் பங்கெடுத்தாங்க. அந்த 3 பேரில் 2 ஆண்கள், 1 வந்து ஷாஜாதி அம்மா. அவங்க போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி, அப்போ வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. அந்த 48 தடை செய்யப்பட்ட போது அவங்க இங்கே திரும்பி வரும்போது அவங்க பேரில் வாரண்ட் இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட்டு பல்வேறு போராட்டங்களை தலைமறைவாகவும் மற்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கூட இருந்து செயல்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு
அவங்க அந்த இடத்த சுற்றி வளைச்சி வரும்போது இவங்க வந்து வெளியில் தண்ணி எடுக்க போனவங்க அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அவங்கள போலீஸ் கண்டுக்கிட்ட பார்த்துட்டதால் அவங்க ஒரு வைக்கப்போருக்குள்ளே ஒளிஞ்சு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ சி கோவிந்தராஜன் வந்து நல்ல இளைஞர், அந்த மாவட்டத்தில் ஒரு அறிமுகமான தொழிற்சங்க தலைவர், கம்யூனிஸ்டாக இருந்தார். அதன் மூலம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வது என்ற விருப்பத்துக்கு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து வளவலூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் காவல்துறை கைது பண்ணி கடலூரில் கொண்டு போய் வச்சு ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க, கடுமையாக தாக்குறாங்க. யார் தலைமறைவான்னு, யார் யார் இருக்கா, எங்கே உங்கள் தலைமறை கட்சி தலைவர்லாம் எங்கெங்கே இருக்காங்க, எங்கே பதுங்கியிருக்காங்க, சுப்பையா எங்கே இருக்காரு, அதையெல்லாம் ரொம்ப கடுமையான அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஷாஜாத்தி அது எதுவும் ஒன்றும் பதில் சொல்லலை. அதே மாதிரி கோவிந்தராஜனை தனியாக வச்சு அடித்து கேட்குறாங்க, அவரும் ஒன்றும் சொல்லலை. பிறகு ரெண்டு பேரும் கடலூர் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அவங்க சிறைக்குள்ளே இருந்தபோது பெண்களுக்கு என்று ஒரு தனியான குளியலறை கூட இல்லாமல் இருந்தது. அப்போ எங்களுக்கு குளியலறை வேணும், அதிகாரிக்கு முன்பு நாங்கள் குளிக்க முடியாது, உடை மாற்ற முடியாது, ஆகவே தனியாக பெண்களுக்கு என்று ஒரு குளியலறை வேணும்னு சிறைச்சாலைக்குள்ளேயே போராட்டம். 16 நாள் உண்ணாவிரதம் இருக்கிற போது அவங்க மயங்கி கீழே விழுந்து அப்புறம் மருத்துவமனையில் சேர்த்து அப்புறம் மருத்துவமனையில் கட்டாயமாக உணவு கொடுக்குற போது அவங்க அதை மறுத்து அப்புறம் திரும்ப 16வது நாள் தான் அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு பெண்களுக்கு நாங்கள் என்னென்ன உரிமைகளை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பிறகு அதுக்கு பிறகு ரெண்டு பேரையுமே வேலூர் சிறைக்கு மாற்றிடுறாங்க. மணலூர் மணியம்மையும் அவங்களும் சேர்ந்து சில விஷயங்கள் நடவடிக்கைகளில் அந்த ஜெயிலில் ஈடுபட்டாங்க. ஏன்னா பெண் கான்விக்ஸ் அவங்க அங்கே இருக்கிற டிட்டினியூஸ் அவங்களுக்கு வந்து சில பேர் சின்ன குழந்தைங்களோடு இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் உணவு இல்லாமல் அவங்க அந்த பெண் சிறை கைதிகளுக்கு கொடுக்குற அந்த அலவன்ஸ் வந்து சரியாக அவங்கள போய் சேராமல் இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பால் மற்றும் ரொட்டி இந்த உணவுகள் கிடைக்கிறதுக்காக பல முயற்சிகளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேற்கொண்டிருந்ததாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கைதிகளாக இருந்த கோவிந்தராஜனுக்கும் ஷாஜாதிக்கும் இடையில் ரயில்வே தொழிற்சங்க போராட்ட காலத்தில் இருந்தே காதல் வளர்ந்து இருந்தது. இவங்க சிறையில் இருக்கும் போது கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. ஒரு ஒரு முறை ரெண்டு முறை அவங்க அனுமதிச்சிருந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு முஸ்லீம், நீங்க வந்து ஒரு ஹிந்து, எப்படி அவங்க மனைவின்னு சொல்லி நீங்க சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்குறீங்க, அனுமதி இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிறை அதிகாரிகள் மறுத்துட்டாங்க. அப்போ எழுதின ஒரு கடிதம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கடிதத்தை நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதுவும் தற்கால சூழ்நிலையில் சுதந்திர இந்தியாவில் நான் வந்து இப்போ சட்டங்கள் எல்லாம் மாறி இருக்கு, நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இல்லை, நான் வந்து அவங்கள என் மனைவின்றேன், அவங்க என்ன கணவன்றாங்க, இதுக்கு மேலே வந்து நான் இங்கே கணவன் மனைவி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு ஃபார்மலாக கல்யாணம் நடந்தது வேணால் 52 இருக்கலாம், அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கணவன் மனைவியாக வாழணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்கங்கிறது தான் இதிலேருந்து தெரிஞ்சது. ஆகவே இவங்க வந்து பெண்கள் சிறையில் ஷாஜாத்தி இருந்தாங்க, ஆண்கள் சிறையில் கோவிந்தராஜ் இருந்தார். அப்போ அங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு. ஸோ சரி, ரெண்டு பேரும் விடுதலையான பிறகு திருமணம் செய்து வைக்கலாம் என்று தான் அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. பிறகு 52 அவங்க எல்லாருமே விடுதலையாகி வெளியே வந்தாங்க. அப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வர்றபோது பெரிய இது என்னென்னா, ஷாஜாத்தி ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க, ஒரு இந்துவை போய் திருமணம் செய்து கொள்வது என்று வருகிற போது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கல. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மந்தமாக எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தோழர் கல்யாண சுந்தரம், தோழர் ஏ கே கோபாலன், எம்ஆர் வெங்கட்ராமன், இவங்க மூணு பேருமே வந்து அவங்களும் அந்த குடும்பமும் ரயில்வே குடும்பம், அனந்த நம்பியார் ரயில்வே தொழிலாளர்களுடைய தலைவர் அனந்த நம்பியார், இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏ கே கோபாலனும் எம்ஆர் வெங்கட்ராமனும் மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க இந்த கல்யாணம் வந்து அந்த ரெண்டு அவங்களுடைய சம்மதத்தோடு நடக்கணும் அப்படின்னு. பிறகு அதில் ஒருத்தர் மட்டும் சரி நம்ம திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர் மட்டும் ஒத்துக்கிட்ட திருமணம் நடந்தது. ஸோ இதன்படி இவங்க கல்யாணம் வந்து கட்சி தோழர்கள் மூலமாக 1952 நவம்பர் 30 மாதம் நடந்தது.
இதுக்கு சாமி சிதம்பரனார், ஜமால் மொஹிதீன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. தொடரம் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடந்தது. பெரியார் முதல் கொண்டவர்கள் தன் கைப்பட கடிதம் எழுதி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பலர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குமே இஸ்லாமியனா இந்துவாங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேருமே முற்போக்காளர்கள், கம்யூனிஸ்டுகள், எங்களுக்கு சாதி மதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க. கடலூரில் ரொம்ப எளிய முறையில் தான் அந்த கல்யாணம் நடந்ததா அப்போது பார்த்துருந்த கூட இருந்த நம்முடைய தோழ எல்லாமே சொன்னாங்க. ரெண்டு பேருமே ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்த பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு தான், புது புத்தாடை கூட இல்லாமல் ஒரு மாலையை மட்டும் மாற்றி ஒரு எளிய முறையில் இந்த திருமணம் என்பது நடந்தது. ஒரு பர்தா இல்லாமல் இருந்தவங்க ஒரு எப்படி அந்த காலத்தில் துணிச்சலாக தான் விருப்பப்பட்ட ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடிந்தது? ஒரு மதம் மாறி ஒரு இந்துவை ஒரு திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய அரசியல் பாதையில் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் இணைந்த கருத்துடையவர்களாகவே தேர்வு செய்து அந்த திருமணத்துக்காக போராடி வெற்றி பெற்று அந்த திருமணத்தை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினவர்ங்கிற பார்க்குற போது, இந்த காலத்திலையும் கூட காதல் திருமணமாக கலப்பு திருமணமாங்கிறதுக்கு ஏகப்பட்ட விதமான விமர்சனங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் வர்றபோது அவங்க அதை எப்படி சமாளித்தாங்கன்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. திருமணத்துக்கு பிறகு முழு நேர ஊழியர்களாக ரெண்டு பேருமே கட்சியில் செயல்பட்டுட்டு இருந்ததால் அவங்க வந்து ரொம்ப எளிய முறையில் தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது. நெல்லிக்குப்பத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துகிட்டு தங்கியிருந்தாங்க. அப்பா அவருடைய வேலைகளுக்கு, அன்றாட வேலைகளுக்கு போயிட்டு வருவார். அம்மாவும் அது மாதிரி. திரும்பி வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு கடலை பொட்டலம் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்குவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பல நாள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி விடுதலைக்கு போராடித்தோம், அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் தலைமை தாங்கி விடுதலை போராட்டத்தை நடத்தியது. எனவே அந்த போராட்டத்துலேயும் இவங்க போய் கலந்துக்கிட்டு அங்கேயும் அரசாங்கம், ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இவங்களை கைது செய்வது, ராத்திரியோடு ராத்திரியாக தலைமறைவாக இருக்கிறது, பல வீடுகளில் போய் ராத்திரியில் தங்கிறது, பகல் பூரா இங்கேயும் வெளியில் வராமல் ராத்திரியில் போய் கட்சி பணி ஆற்றுவது, மக்களை போய் சந்திக்கிறது போன்ற பல இதெல்லாம் ஈடுபட்டாங்க. அதை அங்கீகரிக்கும் முறையில் அவங்களுடைய 50 ஆண்டு பொன்விழாவில் வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்க கௌரவிச்சிருக்காங்க. அப்போதைய முதல்வர் ஃபரூக் மரைக்காயர் புதுவை பிரதேச தேர்தலில் பாரதிதாசன் வந்து போட்டியிட்டார். பாண்டிச்சேரி சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த தேர்தலில் வேலை செய்கிறதுக்காக அம்மா போய் அங்கே தங்கியிருந்து அவருக்கான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பாரதிதாசன் வந்து தன்னுடைய வீட்டு பெண்கள்கிட்ட ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு கட்சி தோழர் இங்கே வந்து தங்கியிருந்து இந்த தேர்தல் வேலைகளெல்லாம் ஈடுபடுறாங்க, இதை பார்த்து நீங்கள்லாம் வந்து பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடணும், அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அம்மாவை பற்றி சொன்னது வந்து நான் ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். தமிழக ஜனநாயக மாத சங்கத்தை துவக்கிய தலைவர்களில் 73ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் நடைபெற்ற அந்த முதல் சந்திப்பிலேயே அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்டவர் ஷாஜாதி அவர்கள். போயிட்டு வந்த பிறகு அடுத்து ஒரு ஆண்டுக்குள்ளே மாநில மாநாடு, முதல் மாநில மாநாடு தமிழக ஜனநாயக மாத சங்கத்துக்கு திருவாரூரில் நடைபெற்றது. அந்த முதல் மாநில மாநாட்டிலேயே எங்களெல்லாம் பிரதிநிதிகளாக அழைச்சிட்டு போயிட்டு கலந்துக்க வச்ச அந்த பெருமைக்குரிய தோழர் வந்து மாநில துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி மாத சங்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனதில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தாங்க. கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் மாதர் சங்கத்தை கட்டுறதில் அவங்க வந்து கொஞ்சம் வயசான பிறகு நடக்க முடியல போக முடியலங்கிற பிரச்சனைலாம் இருந்தது. ஆனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி நேராக வருவாங்க, கிராமங்களுக்கு போவாங்க, பெண்களை கூட்டி வச்சு பேசுவாங்க, அங்கேயே தங்குவாங்க அவங்க வீட்டில். அங்கெல்லாம் எந்த அடிப்படை வசதியும் இருக்காது, ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது, கழிப்பறை வசதி இருக்காது. சாதாரண தலித் மக்களுடைய வீடுகளில் போய் தங்கி அந்த மக்களோட மக்களாக இருப்பாங்க. வடலூரில் இருந்த ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை ஒட்டி பெண்கள் போய் மறியல் போராட்டத்தை அந்த தொழிற்சாலையை மூடிட்டாங்க. அதை எதிர்த்து அந்த தொழிற்சாலையை திறக்க வைக்கணுங்கிற போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்கணும்னு முடிவு பண்ணோம். தொழிலாளர் வீட்டு பெண்கள்லாம் வந்திருந்தாங்க. ஷாஜாதி தலைமையில் தான் அந்த போராட்டம் நடந்தது. அதே மாதிரி அடுத்த அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குறதுல அவங்களுக்கு இருந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகம். இன்றைக்கி தென்னார்காடு மாவட்டத்திலேருந்து பார்த்தாக்க ஜான்சிராணி, வாலண்டினா இவங்கெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி மாநில தலைவராக இருக்கிறாங்க. தமிழக ஜனநாயக மாதர் சங்கத்தில் வாலண்டினா அவங்களும் தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்க பல கேடர்ஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க காலத்துலேருந்து.
அது தவிர வந்து தமிழக ஜனநாயக மாதர் சங்கம் என்றது பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தினுடைய மாதர் சங்கங்கள் அமைப்புகள் உருவாகி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம்னு உருவானதனுடைய முதல் மாநாடு 1981 சென்னையில் தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அதில் வந்து அவங்க அம்மா வந்து தலைமை குழுவில் அகல்யா ரங்கநாயக்கர், சுஷிலா கோபாலன், ஷாஜாதி கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் வந்து அதில் தலைமை குழுவிலேருந்து செயலாற்றினாங்க. 81 வரதட்சணை எதிர்ப்பு கருத்தரங்கம் சொல்லி எமர்ஜென்சியில் நடத்தணும். ஏன்னா நேரடியாக பகிரங்கமாக கூட்டங்கள் நடத்த முடியாத காலமாக அது இருந்தது. ஆகவே வரதட்சணை எதிர்ப்பு கருத்தரங்கம் என்ற பேரில் பலரையும் அணைச்சி பொதுவான ஒரு அமைப்பு மாதிரி நாங்கள் நடத்தினோம். அது நெய்வேலியில் நடத்தப்பட்டது. அது 1975 எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் இருந்தது நாடு முழுக்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஜனவரி 31, 1976 தான். ஏன்னா அப்போ வந்து திமுக ஆட்சி நடைபெற்று இருந்தது. திமுக ஆட்சியை கலைக்க அப்போ கலைக்கலை. ஆனால் ஜனவரி 31, 1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழ்நாட்டிலையும் எமர்ஜென்சி நிறைவேற்றப்பட்டது. நெல்லிக்குப்பத்தில் அன்றைக்கி ஒரு பெரிய விழா, எங்கள் நெல்லிக்குப்பம் தொழிற்சங்க கட்டடம் இருக்கு பாருங்க, அந்த கட்டடத்துடைய மேல் மாடி திறந்து கட்டிய திறப்பு விழா அன்றைக்கி நடந்தது. தொடர் விபிசி, சிஜி கோவிந்தராஜன் இவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இருந்தது. அப்போ காவல்துறை வந்து அங்கேயே பலரை கைது பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறையே எதிர்பார்க்கல, நாங்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விபி சிந்தன் ஒரு மாதிரி தலைமறைவாகி அவர் ஒரு மாதிரி ராத்திரியோட ராத்திரியாக சென்னை போய் சேர்ந்தார். சி கோவிந்தராஜன் அவர் ஒரு மாதிரி தலைமறைவாகி அவர் பக்கத்தில் நடுவீரப்பட்டுக்கிற ஒரு ஊரில் போய் தலைமறைவாக இருந்தார். அதுலேருந்து ஒரு வருஷம் முழுக்க அவர் தலைமறைவாக இருந்தார். அப்போ தலைமறைவாக இருக்கிற போது ஷாஜாத்தி நெல்லிக்குப்பத்தில் இருந்தாங்க. அவர் இல்லாத நேரத்தில் அந்த நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற எல்லா பணிகளையும் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கடலூர் மாவட்டம் பூரா போய் கட்சி பணி, மாரசங்க பணி, மற்ற பணிகளை எல்லாம் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. தலைமறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டம்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விதமான கஷ்டம். ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் சுமந்து செய்யணும், எல்லா வேலைகளையும் இவங்க தான் சுமந்து செய்யணுங்கிற கட்டாயம் வரும். அந்த 14 மாதங்களில் தொடர்ந்து இந்த தொல்லை இருந்தது. தொடர்ந்து அம்மா வந்து கட்சி வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சர்வேலன்ஸ் இருக்கும், சிஐடி எல்லோரும் இருப்பாங்க. ஆனாலும் அந்த சமயத்தில் வந்து அப்பாவை நான் சந்திச்சிருக்கிறேன், அம்மாவும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருந்தது. இந்த இரண்டு கொள்கையாளர்களுக்கும் இடையில திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு இவங்களோட கொள்கை பிடிப்பும் போராட்டமும் இன்னும் தீவிரமானது. இவங்க ஒரு பெண்ங்கிற மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு அடிதடி நடக்குதுன்னா இவங்களும் நேரடியாக ஒரு கையில் வந்து ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு நேராக களத்துக்கு வந்துடுவாங்க. வா நானும் வந்து அடிச்சு பார்ப்போம் வாழ்ந்துட்டு. அப்படி எதுக்குமே வந்து ஒரு துணிச்சல்னா ஒரு அபாரமான துணிச்சல் உள்ள ஒரு பெண்மணி ஷாஜாத்தி. ரவுடிசமாக இருக்கட்டும், எதிர்தாக்குதலாக இருக்கட்டும், எலெக்ஷனில் வந்து எதிர்த்து சண்டை போடுறதா இருக்கட்டும், பல நேரங்களில் அதே மாதிரி சி கோவிந்தராஜனை அங்கே இருக்கிற தொழிற்சங்க போட்டியில் அவர் வந்து குத்தி கொலை உயரமாக வந்து போட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து அவர் அப்படியே கையை அந்த ரத்தம் வெளியில் வழியாமல் அந்த வயிறை அந்த பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வந்து அந்த குடலை அப்படியே கை கொடுத்து பிடிச்சு அவர் அப்பாவும் ரெண்டு பேரும் போய் அங்கே அட்மிட் ஆகி அடுத்த நாள் வந்து அன்னைக்கு இம்மிடியேட்டாக அவருக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அந்த அவர் வந்து உயிர் பிழைச்சார். ஒரு 1000 பேர் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து இவர் கத்தி குத்துப்பட்டதை கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி அங்கே நெல்லிக்குப்பத்திலே நடத்துகிறோம். அவங்க தோழர்களெல்லாம் வரிசையாக வந்து பாருங்கள், அவர் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தி அனுப்பினார். அந்த போராட்டம் தொடர வேண்டும், யாரும் நம்ம பின்வாங்கிட மாட்டோம், ஏதாவது ஒன்று ஆனால் கூட நம்ம யாரும் அந்த போராட்டத்தை கைவிட போகிறதில்லைன்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சு அந்த பக்குவம் இருக்குது பாருங்கள், அது வந்து எங்களெல்லாம் மெய்சில் இருக்க வச்சதுன்னு சொல்ல முடியும். 1991 மே மாதம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினருக்காக நெல்லிக்குப்பம் தொகுதியிலேருந்து போட்டிட்டார். அந்த சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு வந்திருந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புத்தூரில் கொல்லப்பட்டார். அந்த அவருடைய அந்த கொல்லப்பட்ட சம்பவம் வந்து பலவிதமான வன்முறைகள் வந்து வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது தமிழ்நாட்டில். அந்த சமயத்தில் வந்து
காங்கிரஸ் அணிக்கு எதிராக இருந்த அனைத்து கட்சிகள் அவங்களோட வேட்பாளர்கள் இவங்க மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது. அப்போ வந்து அப்பா வேட்பாளருங்கிற முறையில் எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி வன்முறை நடந்தது. தோழர்கள் தாக்கப்பட்டாங்க, கட்சி அலுவலகம் இடிக்கப்பட்டது, வீட்லேயும் மிகப்பெரிய தாக்குதல், குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிற இது பண்ணாங்க. போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவங்க இருந்தாங்க, பாதுகாப்புக்குன்னு இருந்தாங்க, ஆனால் அவங்க ஒன்றும் சொல்லலை. அம்மா வந்து என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இந்த மாதிரி 2-3 முறை கல் எடுத்தெறியறது, ஆயுதங்களோட வர்றது அப்படின்னு வந்தப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கூட்டம் வந்தது, பகலில் தான், காலையில் இவங்க பாட்டுக்கு வெளியில் போய் நின்னாங்க. நின்றுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், இது பார்க்குறவங்க நீங்கள்லாம் கட்சி உறுப்பினர்களாக தெரியல, எந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் தெரியல, குண்டர்கள் மாதிரி இருக்கிறீங்க, உங்களால் தாக்க முடிஞ்சால் என்ன தாக்குங்கன்னு போய் வெளியில் நின்னாங்க. அந்த ஆயுதம் தாங்கி வந்த அந்த கூட்டம் அப்படியே தலையை குனிஞ்சு அங்கேருந்து நின்று அமைதியாக அங்கேருந்து கலைஞ்சு போயிட்டாங்க. இதை வந்து இதுதான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களோட தைரியத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். எதையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிவு வந்து அவங்களுக்கு இருந்தது. அடுத்த கட்டமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னுடைய திருமணம். என்னுடைய திருமணத்துக்கு வித்திட்டவங்க வந்து சிஜியும் ஷாஜாதியும் தான். எங்கள் தந்தையார்கிட்ட வந்து பேசுறதுக்கு கூட அவங்க தான் வந்தாங்க, ஏன் நீங்கள் வந்து மறுக்கிறீங்க, நாங்கள்லாம் இப்படிலாம் கல்யாணம் மட்டும் நல்லா இல்லையா, என்ன உங்கள் பையன் மட்டும் கெட்டுட்டு போகிறாரு அப்படின்னு அவங்களாம் வந்து பேசுகிற வந்தாங்க. ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சரி, சிறந்த குடும்ப தலைவர்களாகவும் நாங்களால் வாழ முடியுது. இன்றைக்கும் எங்கள் அரசியல் பாதையை நாங்கள் நீண்ட பயணத்தில் நாங்களும் பின்னாடியே வந்துட்டுருக்க முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு வித்திட்டவர்கள் அவங்க ரெண்டு பேருங்கிறத நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். 2004 வரைக்கும் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. 2004-2006 வரைக்கும் ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து மறதி நோய் அவங்கள ஆட்கொண்டதால் அவங்களால வந்து அதுக்கு மேலே சில விஷயங்கள் அவங்க நினச்சபடி அவங்களால இருக்க முடியல. இட்ஸ் வெரி இமோஷ்னல் திங். நான் வந்து பாட்டி வந்து ஒரு லாஸ்ட் 1-1.5 இயர்ஸ் பிஃபோர் ஷி பாஸ்ட் அவே அவங்க வந்து பெட்டில் இருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் மறதி, இட் வாஸ் பட் வே லேட் ஸ்டேஜ் இன் ஹர் டிசீஸ். அப்போது வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களால உணர முடியல, யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம். அப்படி இருந்த சமயத்தில் வந்து தாத்தா வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வந்து அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிப்பார். ஹீ வில் ரீட், ஒவ்வொரு லைனும் படித்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் என்னென்னா அது பாட்டி உணர்றாங்களா இல்லையாங்கிறதுலாம் வந்து அவருக்கு தெரியும். பாட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு உணர முடியலன்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து உட்காந்து படிப்பார். பிகாஸ் அவருக்கு வந்து இட் வாஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் போய் பாட்டிக்கிட்ட அதெல்லாம் பேசுறது பண்ணுறது எல்லாம். அவர் வீட்டில் நடக்கிறது எல்லாமே பாட்டிக்கு வந்து தெரியும், ஏன்னா தாத்தா வந்து பேசுவார். இறுதியாக அவருடைய மரணம், உண்மையிலேயே அந்த மரணம் வந்து ஒரு இடியாக வந்து இறங்கிய செய்தியாக தான் நான் பார்த்தேன். அந்த மரண செய்தி கேட்டு உண்மையிலேயே நான் என் தாய்க்கு என்ன அழுதனோ எனக்கு தெரியாது, அதை விட அதிகமாக நான் துயரத்து போனேன், துடிச்சு போனேன்னு தான் நான் நினைக்கணும். உண்மையிலேயே ஷாஜாதி அவர்களை நான் எந்த காலத்திலும் மாதிரி இயக்கமோ கம்யூனிஸ்ட் கட்சியோ தென்னார்காடு மாவட்டத்தில் அவர்களை புறக்கணிக்கவோ மறக்கவோ முடியாது என்பது தான் என்னுடைய இறுதியாக நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஈடுபட்டு தலைமறைவாக போய் ஜெயிலுக்கு போகிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று. அதிலே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண் வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தி சிறைக்கு போகிறது, சிறைச்சாலையில் இருக்கிறது, சிறையில் வந்து 10 நாள் 12 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறது, அப்படிங்கிறலாம் வரலாற்றை நம்ம என்றைக்கு நினைச்சே பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் எதையும் எதிர்பார்க்காமல், எதை பற்றியும் அவங்க கவலைப்படாமல், என்ன இடர்பாடுகள் வந்தாலும் இந்த அரசியல் நோக்கத்தோடு அந்த லட்சிய பாதையை அவர் நெடும்பயணம் போவதற்கு அவ்வளவு துணிச்சலாக அவர் செயல்பட்டிருக்காருன்னு நினைக்கிற போதெல்லாம் எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமாக தான் தெரிஞ்சிட்ருக்கோம்.